இவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி அக்டோபர் 14-20 வாரத்துக்கான தலையங்கம் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்து. இதுதான் வந்து தலையங்கத்தினுடைய தலைப்பு. பிஜேபி தரப்புல அடிக்கடி அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாசகம்ங்கிறது இருக்கு, பேட்டி பச்சாவோ, பெண் குழந்தைகளை மகள்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். ஆனா கடந்த சில மாதங்களாக பார்க்கும்போது இந்தியாவில பல மாநிலங்கள்ல பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை மிக கொடூரமான முறையில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பிஜேபி என்னதான் இப்படியான முழக்கங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் நடைமுறை யதார்த்தம்ங்கிறது முற்றிலும் வேறானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலையங்கம் நமக்கு சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட். இப்ப இதுல வந்து பொதுவாக பாலியல் பிரச்சனை அப்படின்னா கூட பாலியல் வல்லுறவு என்பதும் செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவரை கொலை செய்வது, ரேப் அண்ட் மர்டர், இது வந்து ரெண்டுமே வந்து பல கேசஸ்ல இணைஞ்சு வர்றத பாக்குறோம். ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல அதிகரிப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுவதுங்கிறது தலையங்கம் சொல்ல வருவதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு உதவும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு இந்தியாவில 86 பாலியல் வல்லுறவு வழக்குகள், 86 பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார்கள். இது வந்து ரெக்கார்ட்ல வந்த விஷயம்தான், வராமல் நிறைய இருக்கலாம். அதே போல பெண்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த குற்றங்கள் அப்படின்னு எடுத்தா 1 மணி நேரத்திற்கு 49 வழக்குகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுல வந்து பெருவாரியான வழக்குகள் பிரச்சனைகள் எங்க வருதுன்னு சொன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார். திரிணாமுல் காங்கிரஸ் ஆளக்கூடிய மேற்கு வங்கத்திலையும் மிக அதீதமான சம்பவங்கள், அதிகமான குற்றங்கள் நடப்பதையும் நம்ம பார்க்கிறோம். கர்நாடகாவில ஒரு வலுவான ஒரு கட்சியினுடைய எம்பியாக இருந்தவர், அந்த கட்சி வந்து பிஜேபியினுடைய கூட்டணி, என்டிஏ கூட்டணியின் ஒரு பகுதி, அவர் எம்பியாக இருந்தபோது நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து அதையெல்லாம் வந்து தன்னுடைய மொபைல் போன்ல ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியில வந்தது. நல்ல வேளையாக நாடாளுமன்ற தேர்தலில் கடைசியாக நடந்ததுல அவர் வெற்றி பெற முடியவில்லை, தோற்கடிக்கப்பட்டார்ங்கிறது ஓரளவு ஆறுதலாக இருக்கிறது. ஆனா அவர் வந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் கிட்ட அவர் தவறாக நடந்தார்னு வரும்போது அதுல பெருவாரியான பெண்கள் வந்து அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், சொந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களையே இந்த அளவுக்கு மோசமாக நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு எம்பி, அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி வந்து பேட்டி பச்சாவோன்னு சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு எதிராக குரல்களே வர்றது இல்லையா அப்படின்னா நிச்சயமா வருது. ஆனா அது அங்கங்க அங்கங்க நடக்கிறதுனால அதனுடைய முழுமையான தாக்கத்தை நம்மால உணர முடியல. இப்ப சமீப காலத்துல ஒரு ஆர்கனைஸ்டாக தொடர்ச்சியாக ஒரு நீடித்த முறையில நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் என்பது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை பயிற்சி மருத்துவருக்கு நேர்ந்த அந்த பிரச்சனையை ஒட்டிதான் மிகப்பெரிய அளவு அங்க நடந்துகிட்டு இருக்கு. கொல்கத்தாவை சுற்றி மேற்கு வங்கத்தினுடைய கிராமப்புறங்கள், நகரங்கள், எல்லா இடங்கள்ல இருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். இது வந்து மேற்கு வங்கத்துல இது ஒரு மக்கள் இயக்கமாக, இந்த பிரச்சனைக்கு எதிரான கோபம் என்பது ஒரு மக்கள் இயக்கமாக மாறிக்கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கோபம் வந்து எதை வெளிப்படுத்துகிறது, எதை அம்பலப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தா, இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிற குற்றவாளிகளை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமே பாதுகாக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து வெளியில வருது. இதுதான் வந்து மக்களுடைய கோபத்துல பிரதிபலிக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப மற்ற மாநிலங்கள்லயும் நம்ம வந்து மக்கள் இயக்கமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற படிப்பினை தான் கொல்கத்தா இயக்கத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினையாக இருக்கு. அடுத்து வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாநில வித்தியாசம் இல்லாமல் சில பொதுவான அம்சங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு காவல்துறையினுடைய அணுகுமுறை, காவல்துறையினுடைய நடவடிக்கை, பிரச்சனைன்னு போகக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்களை நடத்துகிற விதம் அல்லது அந்த குடும்பத்தினரை நடத்துகிற விதம், ஏன் வந்து நீதிக்காக போராடணும், ஏன் நியாயத்துக்காக குரல் கொடுக்கணுங்கிற அளவுக்கு விரக்தியினுடைய விளிம்புக்கு பாதிக்கப்பட்டவர்களை தள்ளுகிற விதத்துல தான் காவல்துறையினுடைய அணுகுமுறைங்கிறது பொதுவாக இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதுங்கிறது ஒரு பக்கம்,
ஆனா குற்றம் செய்பவர்களுக்கு காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறை கூடுதல் தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்கிறதுங்கிறதையே நம்ம வந்து பார்க்க தவறக்கூடாது. மாநில அரசாங்கங்களுடைய அணுகுமுறை, குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரியான குற்றங்களை செய்கிற குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது, பாதுகாப்பது, அவர்களை தப்பிக்க வைப்பதற்கு சகல விதமான முயற்சிகளையும் எடுப்பதுங்கிறது பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல நம்ம பாக்குறோம். ஏற்கனவே கடந்த காலத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு பிஜேபி எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு மைனர் பெண்ணை, சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்து அதுல அவரை வந்து கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்தி தண்டனை கொடுப்பது, வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது முடியறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. உயர் நீதிமன்றம் தலையிட்டு பின்னால சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட பிறகுதான் அவருக்கு தண்டனை என்பது கிடைத்தது. ஒவ்வொன்றிலையும் நம்ம எப்படி இப்படி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுங்கிறது தான் கேள்வி. இப்ப சமீபத்துல ஒரு 3 பிஜேபி மீடியா செல் பொறுப்பாளர்கள், அவங்க வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி ஒரு மாணவியை கும்பல் பாலியல் வல்லுறவு செய்த பிரச்சனையில மாணவர்கள் எல்லாம் தெருவுக்கு வந்து வீதிக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ண பிறகுதான் அவங்க வந்து ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் கைது செய்யப்பட்டாங்க. மாணவர்களுடைய ப்ரொட்டஸ்ட் இல்லாம இருந்தா கைதாயிருக்க மாட்டாங்க. ப்ரொட்டஸ்டுக்கு பிறகு கைது செஞ்சு அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்கள வந்து ஜாமீன்ல சில மாதங்கள்ல வெளியில விட்டுட்டாங்க. அப்ப குற்றம் செய்தவர்களை ஜாமீன்ல வெளியில விட்டுட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று போராடிய மாணவர்களை கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை அப்படிங்கிற இடத்துலதான் நிர்வாகம்ங்கிறது இருக்கு, அரசுங்கிறது இருக்கு. அதே போல குஜராத் மாநில அரசாக இருந்தாலும் ஒன்றிய அரசாக இருந்தாலும் குற்றவாளிகள் உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து எப்போது தேவையோ அப்போதெல்லாம் பிணை கொடுப்பது, ஜாமீன்ல அவர்களை வெளியே வர வைப்பது, அல்லது பில்கிஸ் பானு வழக்கை போல குற்றவாளிகளுடைய தண்டனையை குறைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் வலுவாக செய்கிறார்கள். இப்ப கூட நீங்க வந்து ஹரியானா பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, பாபா ராம் ரஹீம் அப்படின்னு ஒரு குற்றவாளி இருக்காரு, ரேப் மர்டர் ரெண்டுத்துக்கும் தான் அவர் குற்றம் சாட்டப்பட்டு உள்ள இருக்காரு. அவருக்கு இப்ப சமீபத்துல பெயில் கொடுத்தாங்க. கரெக்டா எப்ப கொடுத்தாங்கன்னா தேர்தல் நேரத்துல. ஏன்னா தேர்தல் நேரத்துல அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுனால இவ்வளவு கொடுமையான குற்றங்களை செய்த குற்றவாளிக்கு கரெக்டா பெயில் கொடுத்து வெளியில வரவழைச்சு தேர்தல் பிரச்சாரத்துல அவரை வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பேட்டி பச்சாவோன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஒரு பொதுவான தன்மை என்னன்னு பார்த்தா ஊடகங்களுடைய பங்கு பாத்திரம். பல வழக்குகளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது ஊடகங்கள் தான், அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனா ஒரு பகுதி ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடும் போது சென்சேஷனலிசம்னு நம்ம சொல்றோம், அதாவது உண்மையை உண்மையாக வெளியிடாமல் கொஞ்சம் அதற்கு அரிதாரம் பூசி வெளியிடுவது, அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களை ஒரு கேவலமாக சித்தரிப்பது, இழிவுபடுத்தக்கூடிய ஊடக மொழியை பயன்படுத்துவது, நடந்த குற்றத்திற்கு பாலியல் குற்றத்திற்கு பாதிக்கப்பட்ட பெண் தான் காரணம் அப்படிங்கிற முறையில அந்த செய்திகளை எழுதுவதற்கு, இதெல்லாம் வந்து ஒரு பகுதி மீடியா செய்யக்கூடிய மோசமான விஷயங்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும். இது இந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் நடந்த குற்றத்திற்கு காரணம் அப்படிங்கிற இந்த ஆர்கியூமெண்ட், இந்த வாதம் என்பது பல சமயங்கள்ல அரசியல்ல முக்கியமான தலைவர்களாக இருப்பவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அமைச்சர்கள், காவல்துறையினுடைய உயர் பொறுப்புல இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனோட உயர் பொறுப்புல இருக்கிறவங்க, இவங்க உள்பட பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற சென்ஸ் வருவதை போல அவர்களையே பலிகடாவாக ஆக்குகிற அப்படியான காமெண்ட்ஸ், கருத்துக்கள் இதையெல்லாம் வெளியிடக்கூடிய அந்த மோசமான விஷயத்தையும் நம்ம வந்து பல மாநிலங்கள்ல பாக்குறோம். இப்ப சமீபத்துல டெல்லியில கூடிய சிபிஎம்னுடைய மத்திய குழு அதிகரித்து வரக்கூடிய பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை கவலையோடு பார்த்து ஒரு நாடு முழுவதும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் மத்தியில பிரச்சாரமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு மத்திய குழு ஒரு அறைகூவல் விட்டு இருக்கிறது. இது வந்து சம்பவங்கள் இப்படி நடந்தது, இப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்படி கொல்லப்பட்டாங்க, இப்படி செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதோட நம்ம வந்து நிறுத்தாம இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இதை தடுத்து நிறுத்துவதற்கான தீர்வுகள் இதையெல்லாம் சேர்த்து வைக்கணும். குறிப்பாக காவல்துறையினுடைய அணுகுமுறை ஒரு மாநிலத்துல சில வழக்குகளுக்கு காரணமாக இருந்தால் நிச்சயமாக அதை பேசணும்.
குற்றம் செய்த தன்னுடைய கடமையை ஒழுங்காக நிறைவேற்றாத காவல்துறையோ அல்லது அரசு அதிகாரிகளோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த பிரச்சாரத்துல நம்ம இணைத்து கொண்டு போக வேண்டும். அதே போல சில மாநிலங்கள்ல குற்றம் செய்தவர்களை பாதுகாக்கிற முயற்சிகள்ல மாநில அரசு இறங்குகிறதுன்னு சொன்னான், அதை நம்ம அந்த மாநிலத்துல கூடுதலாக கொண்டு போகணும். அதே போல ஊடகங்கள் இப்படிப்பட்ட குற்றங்களை வெளியே சொல்லும் போது அவர்கள் பயன்படுத்துகிற மொழி, அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் குற்றவாளிக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாதகமாக இருக்கிறதா, இப்படியான அம்சங்கள் இருந்ததுன்னு சொன்னா ஊடகங்களுடைய பங்கு பாத்திரம் குறித்தும் இந்த பிரச்சாரத்துல இணைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதும் மத்திய கமிட்டியினுடைய அறிகுவலாக இருக்கிறது. எல்லா ஜனநாயக சக்திகளுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியான உதவி அல்லது இதர வகையில உதவிகள் செய்வதற்கும் அவங்க நடத்துகிற போராட்டத்துல ஒரு ஒருமைப்பாடு ஆதரவு காட்டி அவர்களை நியாயம் கிடைக்க வைப்பதற்கான அந்த முயற்சியில அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கடைசியாக இந்த தலையங்கம் முன்வைக்கிற அறைகூவல்.